கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது நாங்கள் எல்லாரும் வந்து இறந்தா பிறகு எங்கே போவோம்னு சொல்லி சொர்க்கம் போவோமா அல்லது நரகம் போவோமா அல்லது வேற ஏதாவது மறுபிறப்பா பிறப்போமா என்றெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நாங்கள் பிறக்கும் போதே கடவுள் எங்களுக்கு இந்த வயசில் என்னென்ன காரணங்களால் இறப்பு ஏற்படும்னு சொல்லி முன்கூட்டியே எழுதி வச்சிருப்பாரா? அப்படின்னா இந்த அகால மரணங்கள், அதாவது தூக்கில் போட்டு சாகிறது, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சாகிறது, இதெல்லாம் முதலே கடவுள் எழுதி வச்சிருப்பாரா? இப்போ இவருக்கு வந்து கட்டாயம் தூக்கில் போட்டு தான் சாகுன்னு சொல்லி கடவுளால் எழுதப்பட்ட ஒரு நிதியா? நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் செத்து தான் பார்க்கணும். இந்த விஞ்ஞானிமார்கள், ஆராய்ச்சியாளர்கள் போன்றவற்றின் கருத்துப்படி அவர்கள் சொல்றதை எங்களால நம்ப முடியுமா? அவர்கள் சொல்றது 100% உண்மை இருக்குதா? 100% உண்மை இல்லையென்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து உண்மை என்று நாங்க ஓரளவு நம்பலாம், ஊகிக்கலாம். இந்த சொர்க்கம் போற நரகம் போற இதை விட்டாலும் ஆனா மறுபிறப்பு என்றது ஒரு உண்மையான கருத்து என்று சொல்லி அதை நாங்க நம்ப கூடிய மாதிரி சில இன்சிடென்ட் வந்து நிகழ்ந்திருக்கு. அமெரிக்காவில நடந்த ஒரு விஷயம், சரியா எந்த இடம்னு சொல்ல தெரியல, அந்த இடத்துல வந்து பிறந்த ஒரு குழந்தை, அதாவது 7-8 வயசு மட்டும் அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குது. 8 வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளை வந்து எதிர்பாராத ஒரு விபத்துல வந்து இறந்து போகுது. இறந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஜப்பான்ல டோக்கியோ என்ற இடத்துல அந்த பிள்ளை வந்து திரும்ப பிறக்குது. இந்த டோக்கியோவில் பிறந்த பிள்ளை அமெரிக்காவில் அந்த இறந்த பிள்ளை தான் எப்படி சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நாங்கள் சொல்லாட்டியும் அந்த பிள்ளையே அதுக்கான ரீசனை வந்து சொல்லுது. நான் இன்ன இடத்துலாம் பிறந்த நான் அம்மாண்ட பேர், அப்பாண்ட பேர், அம்மா என்ன செய்தது, அப்பா என்ன செய்தது, அந்த பிள்ளை வந்து 7 வயதுல இருக்கே இல்லை. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை போய் அந்த பிள்ளை கூறியதை வச்சுக்கொண்டு அதே இடத்துல போய் அதை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற டைம்ல அவன் அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு ஆகுது, அம்மாவுக்கு வந்து 55 வயசு. விசாரிக்கும் பொழுது அந்த பிள்ளை சொன்னதும் இந்த பெற்றோர்கள் சொல்றதும் வந்து 100% வந்து உண்மையா இருக்குது. அப்பத்தான் இவங்களுக்கு விளங்குது, அதாவது இந்த 2 பிள்ளையும் வந்து ஒரே பிள்ளைதான்னு சொல்லி. இதை மாதிரி நிறைய நிறைய நிகழ்வுகள் வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. பிறந்து கொஞ்சம் வருஷம் சென்ற உடனே தான் அந்த நினைப்பு, அதாவது பழைய முற்பிறவியில் இருந்த நினைப்புகள் வந்து தெரிய வேண்டிய வரைக்கான் அப்படியான நிகழ்வுகள் வந்து அவங்களால சொல்ல இயலும். அது வந்து தெரியாமலும் போகலாம், ஆனால் மறுபிறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இறந்த பின்பு என்ன நடக்கும்ன்றத ஒவ்வொரு மதமும் வந்து வேற வேற விதமா சொல்லி கொண்டிருக்குதுகள். அப்ப என்ன, மேல போன அப்புறம் அங்க ஒவ்வொரு மதமா இருக்குமா? இல்லையே. சோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதுன்னா நாங்க ஒருக்கா இறந்துட்டு அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தாதான் தெரியும். அப்படி ஒருதராலையும் செய்ய இல்லாது. ஆனா மறுபிறப்புன்றது 100% வந்து உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை விட இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிளும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓல் என்று செலக்ட் பண்ணி கொள்ளுங்க.